Hello students, this is Maxon. Now teach about 10th mathematics chapter number 2, example number 2.20. Find the general term for the following sequence. So namma solranga term appdi solumbodhu enna notation a general nu solumbodhu you have to some take n a n. So neenga find out panna vendi a n term அப்படினாவே நம்ம ஏன்னு சொல்லிட்டு நோட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரல் டேர்ம் ஜென்ரல் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலுக்கான நோட்டேஷன் வந்து என் என்த் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ ஏ என் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு கிவன் பண்ணியிருக்கிற சீக்வன்ஸுக்கு ஜென்ரல் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நவ் சொல்யூஷன் கிவன் 3, 6, 9, etc. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கம்மா, 3, 6, 9, etc. In each term, multiple of 3, correct? So, 3, 6, 9, next term, 12, 15, 18, so, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எல்லாமே என்ன வர்க்கு? Third table யூஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ அதனால் மல்டிபிள் ஆஃப் த்ரீ. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஏஎன் ஈக்குவல்ஸ் டு ஜென்ரல் டேர்ம் ஏஎன் ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே என்னம்மா காமனாக இருக்குது, த்ரீ காமனாக இருக்குது. ஸோ த்ரீ காமனாக இருந்து நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்த் டேர்ம். ஸோ என் இந்த என்ன்றது நேச்சுரல் நம்பர். ஸோ என்க்கு நீங்கள் வேல்யூ கொடுத்து பாருங்கள், ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து பாருங்கள். ஒன் கொடுக்கலாம், ஒன் கொடுத்தா என்ன கிடச்சிருக்கோம், த்ரீ. டூ கொடுத்து பாருங்கள், 3, 2, 6. 3 கொடுத்து பாருங்கள், 3, 3, 9. ஸோ இந்த 3, 6, 9 அப்படிலாம் வந்துச்சுன்னா அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் என்னமா, 3n. என்ன்றது நேச்சுரல் நம்பர், அண்டர்ஸ்டாண்டமா? அவ்வளோதான் ஆன்சர். செகண்ட் சம், திஸ் கிவன் சீக்வன்ஸ் இஸ் 1/2, 2/3, 3/4, அப்டு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருமா, மேலே 1 இருக்குது, கீழே 2 இருக்குது. மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. மேலே 3 இருக்குது, கீழே 4 இருக்குது. அப்போது மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே இந்த நம்பர் கூட 1 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், எல்லா டேர்மே கரெக்டாக இருக்குது. மேலே ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க, கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர் கூட ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 எடுத்திருக்காங்க, 1 கூட என்னம்மா ஆட் பண்ணியிருக்காங்க, 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஆட் பண்ணால் 2 கிடச்சிருக்கும். 2 எடுத்திருக்காங்க, 2 கூட 1 ஆட் பண்ணால் 3 எடுத்திருக்காங்க, 3 கூட 1 ஆட் பண்ணால் 4. அதான் அந்த நான் ஜென்ரல் ஃபார்ம் எடுத்திருக்கேன். n எடுத்திருக்காங்க, n கூட 1 ஆட் பண்ணால் கீழே, கரெக்டாம்மா? ஸோ நான் எழுதுகிறேன், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது an ஈக்குவல் டு ஒரு நம்பர். எப்போவுமே நீங்கள் டேர்ம்ஸ் எலமெண்ட்ஸ் ரைட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் தான் ரைட் பண்ணணும். ஸோ n பை இந்த n கூட என்ன ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் டினாமினேட்டர் கிடைச்சிடும். ஸோ இதில் n-ன்றது என்னம்மா, நேச்சுரல் நம்பர். ஸோ இதுதான் ஆன்சர். ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட என்ன பண்ணோம், 1 ஆட் பண்ணால் கீழே. புரியுதாம்மா? ஃபினிஷ்டு. திஸ் தேர்ட் சம் லாஸ்ட் ஒன்மா, 5, -25, 125, அப்டு எக்ஸெட்ரா. ஸோ குவஸ்டின்ஸை வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன் சொல்யூஷனில். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம், ஜென்ரல் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம்க்கான டேர்ம் ஏஎன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நல்லா ஃபஸ்ட்டு வேறு என்னமா இருக்குன்னா, சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரும், மைனஸ் வரும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும், நெக்ஸ்ட்டு மைனஸ் வரும். அப்படியே எது வரைக்கும் போயிட்டு இருக்கும், nth டேர்ம் வரைக்கும் போகும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸு ட்ராமா, சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் -1/(n+1). ஏன் சார் இப்படி கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் எண்ணுக்கு வேல்யூ கொடுக்க கொடுக்க இந்த பவரில் இருக்கிற வேல்யூ ஈவனாக வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஹார்ட் நம்பராக வந்துச்சுன்னா மைனஸு. புரியுதுங்களா? ஸோ இந்த சிம்பிளுக்கான ஜென்ரல் ஃபார்ம் -1/(n+1). சிம்பிளுக்கு மட்டும்தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்குறீங்க, 5 இருக்குது, 25 இருக்குது, 125 இருக்குது. ஸோ இதில் 5 இருக்கும், இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த 5 தூக்கி நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த 5, 25, 125 எல்லாம் மல்டிப்புள் ஆஃப் 5 அப்படி சொல்லலாம், இல்லைனா பவர் ஆஃப் 5 அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவாடா? ஸோ 5 காமனாக இருக்கிறதுனால 5 வந்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 டைம்டா, இது வந்து 2 டைம், இது வந்து 3 டைம். அடுத்து தெரியுதுங்களா, 5 பவர் 1, 5 ஸ்கொயர் வேல்யூ 25, 5 க்யூப் வேல்யூ 125. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும்,
நெக்ஸ்ட்டு வந்து 625. இது எப்படி எழுதலாம்? 5 power 4 எழுதலாம். நெக்ஸ்ட் வர நம்பர் எப்படி எழுதலாம்? 5 power 5 எழுதலாம். நெக்ஸ்ட் வர நம்பரை 5 power 6. ஸோ இந்த மாதிரி nth டேர்ம் வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ 5 power n, அப்போ 5 power n புரிஞ்சுதானம்மா? இங்கே பாரு, 5 கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க, 125 கொடுத்துருக்காங்க. இதை வந்து 5 எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? 5 square, இது 5 cube. நெக்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க? 5 power 4. நெக்ஸ்ட்டு 5 power 5 அப் டு nth டேர்ம் கேட்குறதுனால 5 power n. ஸோ அதுதான் அங்கே ரைட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே வாடா.